ஹலோ. பேஜ் 172லேருந்து கிராமிய மந்த்ன்ற ஒரு ஈவெண்ட்டை பற்றி. ஆக்சுவலாக இது எல்லாமே ஆரம்பித்தது ஒரு மெயிலேருந்து. ஒரு ஃபார்வர்டு மெயில் வந்தது அஸ்வின் அண்ணாட்டிருந்து. யூஸ்வலாக எங்களுக்கு குரூப் மெயில்ஸ் தான் இருக்கும், ஏதாவது ஈவெண்ட் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவெண்ட் நேம் போட்டு குரூப் மெயில்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்வர்டு இமெயில் வந்திருக்குன்ட்டு நானும் க்யூரியஸாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது ஒரு ஈவெண்ட்டை பற்றி இருந்தது. ஓப்பன் பண்ணதில் ஒரு லிங்க் இருந்தது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன். அது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கொண்டு போச்சு. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சனு என்னோடய பேர் இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனு வாட் டிஃபைன்ஸ் யூ, அதாவது நீங்கள் நீங்கள் அப்படின்றது எதை வச்சு சொல்லுவீங்க? வாட் டிஃபைன்ஸ் யூ, உங்களுக்குள்ளே இன்னர் செல்ஃபில் உங்களை டிஃபைன் பண்ணுறது என்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அது கேள்வி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கேள்வியாக இருந்தது. இந்த மாதிரி தான் எல்லா கேள்விகளும், ஒவ்வொரு கேள்வியுமே நம்ம உள்ள அஸ் அ ஹியூமனாக எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளாக இருந்தது. எனக்கு க்வெஸ்சன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை நான் ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்ல எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் இப்படி க்வெஸ்சன்ஸ் போயிட்டு இருந்ததில் ஒரு இடத்துல அதோடய லொக்கேஷன் பற்றி போட்டிருந்தாங்க. நான் சின்ன வயசில் ப்ரைமரி ஸ்கூல் படிக்கும்போது ட்ரிச்சியை விட்டு ஒரு தடவை வெளியே போயிருக்கேன். அதுவும் ஸ்கூல் டூரில் தான் போயிருக்கேன், தஞ்சாவூர் போயிருக்கேன். பட் இந்த ஈவெண்ட்டோட லொக்கேஷன் கான்பூர், உத்தரப்பிரதேஷ். 1200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க ஒரு இடம். பட் ஆனால் இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 40 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தது. ஸோ பரவாயில்ல, நம்ம முதல்ல செலக்ட் ஆகுமோன்னு பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷன் தானே அனுப்புவோம். இந்தியா ஃபுல்லாக 40 மெம்பர்னால் செலக்ட் ஆகிறதே கஷ்டம். ஸோ செலக்ட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு க்வெஸ்சனும் வந்தது, மித்த டீட்டெயில்ஸ்லாம் நேம் இது மாதிரிலாம் ஃபில் பண்ணுறதெல்லாம் வரும்போது அமௌண்ட் பற்றி போட்டிருந்தது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் ரேஞ்ச், ஒரு ரேஞ்ச், கீழே ஒரு ரேஞ்ச், அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருந்தது. மினிமம் அமௌண்ட் கூட பே பண்ணுறது கஷ்டம், நான் டீம் கிட்டே பேசணுன்ற மாதிரி. அப்போது அந்த டயத்தில் எனக்கு வந்து அப்பா கிட்டே பணம் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெசிஸ்டண்ட்டாக இருப்பேன், ரொம்ப கஷ்டம். அதுவும் ஸ்டடீஸ் இல்லாமல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்கும் போது இன்னும் கஷ்டம். ஸோ அதனால் நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உண்மையை போட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட், என் கையில் பெருசாக இப்போ பணம்ன்றது இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தேன், உண்மையை போட்டிருந்தேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி அமிச்சிட்டேன். அமிச்சு கொஞ்ச நாட்கள் கழித்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்தது. செகண்ட் ரவுண்டில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்ன வந்தது.